கருணை கடல் காஞ்சி மகா பெரியவர் ஜெயந்தி நடமாடும் தெய்வம் காமத்தை வென்றதால் காமகோடி இப்படி லட்சோப லட்சம் கோடான கோடி நாமங்களை போட்டாலும் அவருக்கு அடங்காது ஏனால் தெய்வம் மனிதனாக உருவெடுத்து வந்ததுதான் காஞ்சி மகா பெரியவர் அவரை பற்றி பார்க்கலாம் அவருடைய ஜெயந்தியை பற்றி பார்க்கலாம் எளிமையாக வாழ்ந்து காட்டிய நியாய தர்மத்தை எடுத்து சொல்லியும் மக்களை தன்பால் ஈர்த்த துறவி காஞ்சி மகான் எதிர்பார்ப்பு இல்லாத பக்தி மன தூய்மை எளிமை ஒழுக்கம் நேர்மை இவையே ஆன்மீக வாழ்வின் அடிப்படை என்பது இவரது கோட்பாடு எளிய மனிதனான இவர் பெரும்பாலும் தென்னங்கீற்று வைத்த குடிசையில் தங்கினார் நாடு முழுவதும் பாத யாத்திரை சென்று மக்களை சந்தித்தார் சமகாலத்தில் வாழ்ந்த துறவியர் மீது மதிப்பு கொண்டிருந்தார் என்பதற்கு பல சம்பவங்கள் உண்டு பால் பிரண்டன் என்னும் வெளிநாட்டவர் தனக்கே உபதேசம் அளிக்கும்படி பெரியவரை வேண்டினார் வெளிநாட்டவருக்கு உபதேசிக்க மடத்து விதிகள் அனுமதிக்காது என்பதால் திருவண்ணாமலை ரமணரிடம் செல்லும்படி வழிகாட்டினார் யோகி யோகி ராம்சரத்குமாரின் ராம்பக்தி பற்றி அறிந்த மகா பெரியவர் அவரை சந்திக்க அழைத்தார் மௌன மொழியில் ஒருவருக்கொருவர் பேசிய பின் ராம்சரத்குமாரை சந்திக்க திருவண்ணாமலைக்கு சென்றார் இது குறித்து யோகி 24 மணி நேரமும் நாமநாமம் ஒழிக்கும் கோவிந்தாபுரத்தில் செல்லலாமே என மகா பெரியவர் கேட்டதாகவும் தற்போது நான் இருக்கும் திருவண்ணாமலையை விட்டு செல்ல விரும்பவில்லை என்று மறுத்தார் யோகி நல்லது திருவண்ணாமலையிலே இருந்து விடுங்கள் என்று கூறியதாக தெரிவித்தார் கிறிஸ்துவர் முஸ்லிம் மதத்தினரும் பெரியவரை சந்தித்தனர் மடத்திற்கு அருகிலுள்ள மசூதியில் ஒளிப்பெருக்கின் ஒளியை குறைக்க சொல்லலாமா என சீடர்கள் கேட்டபோது இறைவனை நினைவுபடுத்துவதால் அந்த ஒளிப்பெருக்கி இருக்கட்டும் என தெரிவித்தார் மகா பெரியவர் இஸ்மாயில் போன்ற தமிழ் அறிஞர்கள் பெரியவர் மீது மதிப்பு கொண்டிருந்தனர் நாத்திகராக இருந்தபின் ஆத்திகராக மாறிய கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுத காரணமாக இருந்தவர் மகா பெரியவர் பொதுவுடைமை எழுத்தாளர் ஜெயகாந்தன் மகா சுவாமிகளை கண்களில் நான் கடவுளை கண்டேன் என வியந்தார் சிறுகதை நாவல் வரலாற்றை எழுதிய சிட்டி பி ஜி சுந்தரராஜன் பெரியவர் குறித்து ஆங்கில நூல் எழுதியுள்ளார் மெரினா என்ற பெயரில் நாடகங்கள் ஸ்ரீதர் என்ற பெயரில் கார்ட்டூன்கள் படைத்த ஆன்மீக எழுத்தாளர் பரணிதரன் பெரியவரின் பக்தர் என்பது குறிப்பிடத்தக்கது பெரியவர் எழுதிய மைத்ரீம் பஜாதாம் என்னும் பாடலை இசை அரசி எம் எஸ் சுப்புலட்சுமி ஐக்கிய நாடுகள் சபையில் பாடினார் உலக சமாதானத்தை வலியுறுத்தும் பாடல் இது தமிழ் பற்று மிக்க பெரியவர் ஔவையாரை விட தமிழ்நாட்டுக்கு உபகாரம் செய்தவர் யாரும் இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளாக நம் நாட்டில் ஒழுக்கமும் பக்தியும் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஔவையாரே நாம் படிக்க ஆரம்பிக்கும் போதே ஔவையின் ஆத்திச்சுவடிதான் முதலில் வருகிறது என்று குறிப்பிட்டார் வேதம் உபனிஷதம் மட்டுமல்லாமல் வடமொழி இலக்கியத்திலும் புலமை மிக்கவராக இருந்தார் நீலகண்ட தீட்சிதரின் சிவ லீலா வர்ணம் ஆதிசங்கரின் கனகதாரா ஸ்தோத்திரம் காளிதாசரின் ரகுவம்சம் சாகுந்தலம் போன்ற காவியங்களின் மேற்கோள் காட்டியும் இலக்கிய நயம் குறித்தும் பலமுறை பேசியிருக்கிறார் பணக்காரர் ஏழை என்ற பேதமின்றி எல்லோருக்கும் ஆசி வழங்கினார் அவரை சந்திக்க பிரதமர் முதல் சாமானியர்கள் வரை அனைவரும் வந்தனர் பார்வையற்ற மாணவர்கள் மடத்திற்கு வந்தபோது சுவாமி மௌனத்தில் இருந்தார் அதை உடனடியாக இவர்கள் வந்திருக்கிறார் என்று தெரிந்து அதை கைவிட்டார் பார்வையற்றவர்களுக்கு குரல்தானே முக்கிய அவர்களை மகிழ்விக்க பேசுவதை விடவும் விரதம் முக்கியமல்ல என விளக்கம் அளித்தார் வரதட்சணை பழக்கத்தை எதிர்த்தவர் வரதட்சணை வாங்கும் திருமணங்களில் பரமாச்சாரியாரின் அருளாசியோடு என்று ஏன் அச்சிடுகிறீர்கள் என்று கடிந்தார் பட்டுப்புழுக்களை கொன்று நெய்யும் பட்டு துணியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் சைவ வைணவ பேதமில்லாமல் நாராயணா நாராயணா என்று திருமால் நாமம் சொல்லி பேச்சை நிறைவு செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தார் ஆண்டாள் திருப்பாவையின் புகழ் பரப்பியதில் பெரியவருக்கு பங்குண்டு ஆண்டாளின் பக்திமயமான வாழ்வை பேச்சில் அடிக்கடி குறிப்பிடுவார் ஜகத்குரு என்று பக்தர்கள் போற்றிய போது உலகம் முழுவதற்கும் இவர் எப்படி குருவாக முடியும் என்று கேள்வி எழுப்பினர் சிலர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொன்றை கற்கிறேன் இந்த அடிப்படையிலே ஜகத்குரு என்ற சொற்றொடரை எடுத்துக் கொள்கிறேன் என்று அடக்கமுடன் தெரிவித்தார் மகா பெரியவாள் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் அவர் ஆன்ம ரூபமாக இன்றும் வாழ்கிறார் கருணை கடலான மகா பெரியவர் பாதம் சரணடைவோம் 99 வருடம் 8 மாதம் உயிர் வாழ்ந்த கருணை கடல் மகா பெரியவர் இவரை சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் நிறைய நிலைகள் பக்த கோடிகள் முஸ்லிம் இந்து கிறிஸ்டின் எல்லாருமே இவருக்கு வந்து பக்த கோடிகளாகவே இருந்திருக்காங்க பக்த கோடிகள் கண் இல்லாதவங்க அதேமாதிரி இராணுவத்தில் இருந்தவங்க இவங்க கதையெல்லாம் நிறைய சொல்லலாம் பின்னால் பார்ப்போம் அந்த மகா பெரியவாளின் ஜெயந்தி அன்று அந்த புண்ணியவானை வணங்கி எல்லா வளங்களும் பெருக அவரை ஒருவரை வேணா போகணும் ஏன்னா இவர் தான் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாமே நன்றி வணக்கம்